வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் வந்து எஸ்பிஎல் செகண்ட் 2015 ஹாங்காங் சைனாவில் வெளியான எஸ்பிஎல் செகண்ட் திரைப்படத்தோடைய வீடியோ மட்டும் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு சைனீஸ் ஹாங்காங் த்ரில்லர் ஆக்ஷன் பேக்கு. 2005 வந்து இந்த திரைப்படத்தினுடைய வந்து ஃபர்ஸ்ட் பாகம், ஃபர்ஸ்ட் பாகத்தில் வந்து சோமஹங்க மிகப்பெரிய ஆட்கள்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க. அதனுடைய அந்த சீக்குவல் தான் இப்போ வந்து ஒரு 10 வருஷம் கழித்து 2வது பாகத்தை எடுத்திருக்காங்க. முதல் பாகத்தில் வந்து ஒரு கொலை, ஒரு கார் விபத்து, அதில் வந்து இன்வெஸ்டிகேஷன், அதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரக் மார்க்கெட்டிங், அந்த அதுக்கான வந்து பிளாட்ஃபார்ம், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இந்த செகண்ட் பார்ட், ஒரு 10 இயர்ஸ் கழித்து இந்த திரைப்படத்துடைய செகண்ட் பார்ட் வர்றப்ப இதில் என்ன புதுமைங்கன்னா, பழைய நடிகர்களில் ஒரு சிலர் தவிர முக்கியமான கதாபாத்திரம் நடித்தவங்களை விட இந்த படத்தில் வந்து டோனி ஜா, இந்த தாய்லாண்டு நடிகர் வந்து அவர் இந்த படத்தில் வந்து மெயின் லீட் கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹியூமன் ட்ரேடு அதுதான் வந்து இந்த திரைப்படத்துடைய கதை. ஹியூமன் டிராஃபிக்கிங் வேறு, ஹியூமன் ட்ரேடு. அந்த இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் வந்து ஆர்கன்ஸ், ஹியூமன் ஆர்கன்ஸ் வந்து அந்த அவங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து கடத்தப்படுவது தான் இந்த திரைப்படத்துடைய மெயின் ஒன்லைன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டோனி ஜாவுடைய பொண்ணுக்கு வந்து அவங்களுக்கு வந்து லூக்குமேனியா புற்றுநோய், அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட், அதாவது ஒரு உறுப்பு, உடல் உறுப்பு தானம் கொடுக்குறதுக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து பிளட், ரேர் பிளட் குரூப்பு, ஸோ அதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பார். டோனி ஜா வந்து ஒரு சிறைத்துறையில் வந்து அவர் வந்து வார்டனாக இருப்பார். அவங்களுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் பேஸ் பார்த்திங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒரு ஒரு பொண்ணுகளும் வந்து பேனினே கடத்திக்கிட்டு வந்து, அதாவது அவங்களுடைய பிளட் குரூப் மேட்ச் ஆகிடுச்சுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அவங்களுடைய பிளட் குரூப் வந்து மேட்ச் ஆகிடுச்சுன்னா அவங்களை கடத்தின்னு வந்து அவங்களை வந்து அவங்களை அறியாமலே அவங்களை சாவடிச்சு அவங்ககிட்டருந்து உடல் உறுப்புகளை திருடி பணக்காரங்களுக்கு பொறுத்துறதுக்கு ஒரு பெரிய டீமே வந்து இயங்கிட்டிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து அந்த அதுதான் வந்து மிக முக்கியமான மெயின் ஸ்ட்ரீமாக வந்து காட்சிகளை வச்சுருக்காங்க. எப்படின்னா, எப்போ வந்து ஒரு 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 ஆப்ரேஷன் மூலமாக இன்னொரு உறுப்பு, உடல் உறுப்பு வந்து நீங்கள் பொருத்த முடியுதோ அப்பயே வந்து அதுக்கு பின்னாடி வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் உருவாகுன்றது வந்து மிக ஆரம்பத்திலே வந்து இது வந்து கண்டுபிடிச்ச விஷயம். ஏன்னா ஏழை வந்து ஒரு ஒரு உடல் உறுப்பு கிடைக்குதுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பான். பணக்காரன் அப்படி கிடையாது, அவனுக்கு வந்து ஒரு ஹார்ட் வந்து போயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இதே பிளட் குரூப்பில் வேறு ஒருத்தன் எவனாக இருந்தான்னா அவனை சாவடிச்சிட்டு கூட அதை எடுத்து அவன் பொருத்திக்குவான். ஏன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், உயிர் வாழ தகுதியுடையது தான் உயிர் வாழும் அப்படின்ற அந்த ஃபண்டமெண்டல் இருக்கு இல்லையா, அது தான் பேசிங்க. ஸோ அதனால் ஒரு ஒருத்தனுக்கு வந்து ஒரு உடல் உறுப்பு தேவை, அவனுக்கு வந்து ஒரு இல்லை ஒரு ஹார்ட்டே அவனுக்கு தேவைன்னா அவனுக்கு அதுக்காக வந்து அவன் எந்த லெவலுக்கும் போவான் அப்படின்றது தான் இந்த திரைப்படம் முன் வைக்கிற அற்புதமான ஒரு ஆக்ஷன் பேக்கில் வந்து அழகான ஒரு மெசேஜ் சொல்ல ஒரு திரைப்படம். இந்த படத்தில் என்னென்னா, வில்லனுக்கு வந்து அவனுக்கு ஹார்ட் ஃபெயிலியர், அவனுடைய தம்பியே வந்து அவன் வந்து சாவடிப்பான். ஏன்னா அவனுடைய ரேர் பிளட் குரூப் வந்து எங்கேயுமே இல்லை, அவன் தம்பிக்கு இருக்கும். ஸோ அவனை சாவடிச்சு அவனுடைய ஹார்ட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து அவன் வந்து போராடுறதும், அதனால் ஏற்படுற உடல் இது உயிரிழப்புகள் பிரச்சனைகள், இதுதான் இந்த திரைப்படத்துடைய மையக்கரு. பட் இதை வந்து மிக அற்புதமான ஒரு ஆக்ஷன் பேக்கில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் மூவி ரசிகர்கள் அவசியம் இந்த எஸ்பிஎல் செகண்ட் 2015 மூவியை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அந்த டெம்ப்டிங் ஆன ஒரு ஸ்க்ரீன் பிளேகளை வந்து அசத்திருக்காங்கன்னே சொல்ல முடியும். டோனி ஜா வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவா, ஆக்ஷன் ஹீரோ வந்து டோனி ஜா வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. நிறைய இடங்களில் வந்து சென்டிமெண்ட் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த திரைப்படத்தில். இது வந்து ஒரு ஆக்ஷன் அண்ட் சென்டிமெண்ட் சீன்ஸ் வந்து இணைஞ்சு ஒரு அற்புதமான பேக்கேஜ் அந்த திரைப்படம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து பார்க்க வேண்டிய திரைப்படம்னு நான் பரிந்துரைக்கிறேன். இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜாக்கி சினிமாஸ் உடைய 5-3 ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். ஆக்ஷன் உரிமைகள் வந்து தவற விடாமல் பாருங்கள். இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுபடுது. உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.